தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சிறுதானியங்கள், பயிர் வகைகள், இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது. கிழவிப்பட்டி பகுதியிலே 5 பேருக்கு இது வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தையல் இயந்திரம் 3 பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது. இப்படி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரிகள் வந்திருக்கீங்க, கையில கோரிக்கை மனுக்களையும் வைத்திருக்கிறீர்கள். அந்த கோரிக்கை மனுக்களை நிச்சயமாக வாங்கி அவற்றை பரிசீலித்து அதுல எதையெல்லாம் செய்ய முடியுமோ விரைவிலே செய்து தருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் என்ற அந்த உறுதியையும் நான் இந்த மேடையிலே உங்களுக்காக வழங்குகிறேன். உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே சந்தித்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இங்கே பேசிய அமைச்சர் அவர்கள் கூறியது போல 1000 ரூபாய் எப்பொழுது வழங்கப்படும் என்று தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், 1000 ரூபாய் தருவோம் என்று தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்திலே சகோதரிகளுக்கு தருவோம் என்று உறுதியளித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதி என்று ஒன்றை கொடுத்தால் அதை எப்பொழுதுமே நிறைவேற்றி தந்திருக்கிறோம். யாருமே நம்பல. தலைவர் கலைஞர் அவர்கள் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி டிவி கொடுக்குறேன்னு சொன்னப்ப கொடுக்க முடியுமா, கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு கொடுக்கணும், அதை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்விகள் கேட்டார்கள். ஆனால் கொடுத்து காண்பித்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே இன்று தளபதி அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் கொடுக்கலன்னு நீங்க கேட்கலாம். கணக்கு எடுக்க வேண்டி இருக்கிறது. யாருக்கு வேணாலும் 1000 ரூபாய் எல்லா சகோதரிகளுக்கும் கொடுக்க முடியாது. அமைச்சர் இருக்காங்க, இங்க மேடையில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்காங்க, நான் இருக்கேன், எங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா. அதனால யாருக்கு தகுதி இருக்கிறது, யாருக்கு அந்த 1000 ரூபாய் தேவையாக இருக்கிறது, யாருக்கு கொடுத்தா நியாயமாக இருக்கும் என்று அரசாங்கம் கணக்கு எடுக்க வேண்டும். அதனால அந்த கணக்கெடுத்து முடிந்து விட்டது. வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அந்த 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய பணிகள் தொடங்கும். அதனால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதியை, வாக்குறுதியை விரைவிலே தமிழக அரசு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிறைவேற்றி தர இருக்கிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மகிழ்ச்சி.